அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்மார்ட் பேட்ச் குரூப் ஃபோருக்கு ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அந்த பேட்ச் பேர் என்னென்னா ஸ்மார்ட் பேட்சு ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் சொல்ல விளம்புறேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து ஆன்லைனில் கிடையாது இது வந்துட்டு நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்கிற முப்பது பிரான்ச் எங்கே இருக்கோ ஸோ அங்கே இருக்கிற டைரக்டாக போய் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேட்ச் இது இல்லாமல் குரூப் ஒன் குரூப் டூக்கு தனியாக ஆன்லைன் கிளாஸஸ் வரும் அப்கமிங்கில் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் ஸோ இந்த ஸ்மார்ட் பேட்ச் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் டைரெக்டாக வந்து அட்மிஷன் போட்டு படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்மார்ட் பேட்ச் ஸோ ஆன்லைனில் இதோட க்ளாஸஸ் கிடையாது ஆன்லைனுக்குன்னு தனியாக கிளாஸஸ் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் கம்மிங் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு அதுக்கான அனவுன்ஸ்மெண்ட் வரும் இப்போ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கான குரூப் ஒன் குரூப் டுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஸோ ஸ்கோரிங் சப்ஜெக்ட் மட்டும் கிளாஸஸ் இருக்கும் ஸோ அதோட டீடெயிலாக நம்ம செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்மார்ட் பேட்ச் குரூப் ஃபோர் ஸோ முழுக்க முழுக்க குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஒரு ஃபோக்கஸ் தான் இது ஸோ இருந்தே குரூப் ஃபோர் எக்ஸாம் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே சார் குரூப் ஃபோர் எக்ஸாம் வரப்போதா அப்படின்னு கேட்பீங்க ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்துட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி சொல்கிறதுனா இப்போ இருக்கிற அரசியல் காரணங்கள் இந்த சூழ்நிலைலாம் நம்ம பார்க்கும்போது குரூப் ஃபோர் எக்ஸாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம என்னதான் எதிர்பார்த்தாலும் இறுதி கட்ட முடிவு யார் எடுப்பாங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசி தான் எடுப்பாங்க ஸோ அங்கேருந்து என்ன வந்தாலுமே நம்ம ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு இந்த பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பேட்சை நீங்கள் யார் யார் சார் படிக்கணும் ஸோ இந்த யார் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குறிப்பாக ஒரு நாலு அது யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒர்க் மட்டும்தான் சார் நான் படிக்கிறேன் வேறு எந்த எக்ஸாமுக்கு நான் படிக்கல அவங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைப்பிங் முடிச்சிருக்கேன் சார் போத் ஐயர் முடிச்சிருக்கேன் அவங்களுக்கான ஒரு பேட்ச் தான் அண்ட் தென் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன் சார் இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன் ஸோ அவங்களுக்கான பேட்சு அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ தான் நான் டிஎன்பிசிக்கு வந்து புதுசாக படிக்கிறேன் ஒரு ஆஸ் ஏ ஒரு பிகினராக இருக்கேன் ஸோ அவங்களுக்கான ஸோ இந்த நாலு பேருக்கான ஒரு பேட்ச் தான் இந்த பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னா நூறு சதவீதம் வந்துட்டு கைடன்ஸ் வந்துட்டு இஜுவலாக கேரிங்காக இருக்கும் ஸோ மற்ற பேட்சை நம்ம கம்பேர் பண்ணுறப்போ ஸோ எல்லா பேட்சுக்கும் க ஈவனாக கரெக்டாக தான் இருக்கும் பட் இதுக்கு இந்த கொரோனா டைமில் நம்ம ரொம்ப கேர் பண்ணி அவங்களை இண்டிவிஜுவலாக கால் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க போகிறாங்க வராங்க அப்படின்றத முதல்ல கொண்டு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் பேட்ச் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா அது யாராக இருக்குதுன்னா குரூப் ஃபோர் குரூப் ஃபோருக்கு மட்டும்தான் நான் படிக்கிறேன் அவங்களுக்கு இருக்குது புதுசாக டிஎன்பிசிக்கு இப்போ தான் சார் நான் படிக்க வரேன் எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது ஆஸ் ஏ பிகினர் நான் எப்படி படிக்கணும் ஸோ அப்படி எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கு அண்ட் தென் நான் டைப்பிங் முடிச்சிருக்கேன் ஸோ நிறைய பேர் டைப்பிங் முடிச்சிருக்கீங்க பட் அதை நம்ம லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க ஸோ போத்தாயே டைப்பிங் முடிச்ச எல்லாருமே குரூப் ஒர்க் படிங்க ஈஸியாக வேலை கிடைக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது மேபி டிஎம்பிசிக்கு படிக்கலான்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஆனால் எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது ஸோ அவங்களுக்கான ஒரு பேட்ச் தான் அது இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு செப்டம்பர் ஃபஸ்ட்டு அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான அட்மிஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டுவெண்ட்டி செவன் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன் தான் ஓப்பன் ஆகுது திரும்பவும் சொல்கிறேன் இந்த பேட்ச் வந்துட்டு முழுக்க முழுக்க நம்ம இன்ஸ்டியூட்டில் முப்பது பிரான்ச்சில் வந்துட்டு டைரக்டாக அட்மிஷன் போட்டு படிக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக எந்த காரணத்தை கொண்டும் மெட்டீரியலோ இல்லை ஆன்லைனில் எந்த சோர்ஸும் இந்த பேட்சே கொடுக்க மாட்டாங்க அப்கமிங்கில் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் வர டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப்புக்கான ஆன்லைன் கிளாஸ் வரும் ஸோ அதுக்கு தனியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த இந்த பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பா பார்ப்போம் முன்னே சொன்ன மாதிரி தான் இந்த பேட்ச் வந்துட்டு முழுக்க முழுக்க குரூப் ஃபோர் ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் வேறு எதோ ஃபோக்கஸ் பண்ணியுமே கிடையாது இது லெவல் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோட் ஸ்டார்ட் பண்ணுறோம் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு விதமாக நம்ம பேட்ச் நம்ம கொண்டு போகிறோம் ஸோ லெவல் ஒன்று வந்து சிக்ஸ்திலேருந்து எயித்து வரைக்கும் புக்ஸும் அப்புறம் லெவல் டூ பார்த்திங்கன்னா நைன்த்து டென்த்து அண்ட் தென் பார்த்திங்கன்னா லெவல் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தில் சில டாபிக்ஸ் நம்ம படிக்கணும் ஸோ குரூப் ஃபோர் படிக்கிறதால டென்த் வரைக்கும் படி படித்தால் மட்டும் போதாது லெவன்த்து டுவல்த்தில் சில டாபிக்ஸ் மட்டும் நம்ம படிக்கணும் அண்ட் தென் ப்ளஸ் நம்ம டெஸ்ட்டே எழுதணும் ஸோ இதுக்காக தான் லெவல் ஒன்று லெவல் டூ லெவல் த்ரீ அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம் அப்போ இந்த லெவல் ஒன் டெஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐ மீன் லெவல் ஒன் க்ளாஸில் உங்களுக்கு மெ மெட்டீரியல் வந்துட்டு அதுக்கான மெட்டீரியல் நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாரத்துக்கு முப்பது பக்கம் அப்படின்ற டீட்டெயில் நம்ம கீழே ஃபுல்லாக பார்ப்போம் ஸோ லெவல் ஒன்று எக்ஸாம் டீட்டெயில் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ முழுக்க முழுக்க அது பார்த்திங்கன்னா இது குரு ஃபோர் தேவை மையமாக கொண்டு தான் வந்துட்டு இது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நான் நீங்கள் ஒரு டிஎன்பிசி பிகினராக இருக்கிறீங்களா நீங்கள் பேசிக்காக சிக்ஸ்திலேருந்து எயித் வரைக்கும் படிக்கணும் அண்ட் தென் நைன்த்து டென்த்து படிக்கணும் அண்ட் தென் லெவன்த் டுவெல்த்து நம்ம படிக்கணும் ஸோ இப்போ பேசிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்திலேருந்து எயித்து வரைக்கும் தான் லெவல் ஒன்று அது ஸோ அதை நம்ம பார்ப்போம் இதுக்கான இப்போ ஆக்சுவலி லெவல் ஒன்று வந்துட்டு நவம்பர் மாதத்தோடு முடியுது லெவல் டூ எப்போ ஸ்டார்ட் ஆகும் சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நவம்பருக்கு அப்புறம் நம்ம கொடுக்க பார்ப்போம் இந்த பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணதையும் தாண்டி டேரெக்டாக உங்களுக்கு என்ன கொஷின் இருந்தாலும் அந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுருங்க இப்போ அந்த பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் ஸோ எவ்ரி வீக் வந்துட்டு மண்டே அன்னைக்கு மண்டே அன்னைக்கு நம்ம வந்துட்டு முப்பது பக்கம் சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம கொடுப்போம் ஸோ அந்த சோர்ஸ் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா டிஎன்பிசி சிலபஸில் அந்த ஸ்கூல் புக்கில் என்ன கவராயிருக்கோ ஆயிருக்கும் ஸோ அது தான் இருக்குது எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் படிக்க போகிறதில்ல சிலபஸ் படி ஸ்கூல் புக்கில் என்ன கவராக இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம் அந்த பயிற்சி தொகுப்பில் வந்து எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா தேர்வு தேர்வு ஒரு எக்ஸாம் கேட்குறாங்கன்னா அதில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க குரு ஃபோர் ஸ்டாண்டர்டில் எந்தெந்த கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனலைஸ் பண்ணி தான் அந்த முப்பது பக்கம் மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கும் ஸோ திங்கக்கிழமை திங்கக்கிழமை நீங்கள் வாங்கிட்டு போகிற மெட்டீரியல் வந்துட்டு அடுத்த வாரம் திங்கக்கிழமை உங்களுக்கு வந்து டெஸ்ட்டாக இருக்கும் எத்தனை ஒரு அறுபது வினாக்கள் வந்துட்டு இருக்கும் அந்த அறுபதில் நாற்பது கொஷின் வந்து டேரெக்டாக நீங்கள் கொஷின் பேப்பர் வாங்கிட்டு போவீங்க அண்ட் தென் ரிமைனிங் இருக்கிற டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட்டாக உங்களுக்கு நடக்கும் அப்புறம் இந்த இது எப்படி அட்மிஷன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ அட்மிஷன் வந்துட்டு இப்போ டேரெக்டாக எதுவும் க்ளாஸஸ் எதுவும் இங்கே நடக்காது முப்பது பிரான்ச்சில் டேரெக்டாக எதுவும் க்ளாஸ்லாம் இப்போ நடக்கல அண்ட் தென் கவர்மெண்ட் சைடிலேருந்து கல்வி நிறுவனங்களில் செயல்பாட்டுக்கு வரும் நம்ம தான் வந்து கிளாஸஸ்லாம் டேரெக்டாக நடக்கும் இந்த முக்கியமான சில டவுட் இருக்கிற டவுட் இருக்கிற மேபி இப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் சில எதாவது டவுட்ஸ் இருக்கும் ஸோ ஹிஸ்ட்ரியில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கான வீடியோஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஃப் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற வெப்சைட்டில் தனியாக குரூப் ஒர்க்குன்னு அட்மிஷன் போட்டு படிக்கிறவங்களுக்கு ஒரு லாக்இன் ஐடி கொடுத்துருவோம் அதுக்குள்ளே தான் வந்துட்டு இந்த மேக்ஸ் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த ஒரு சிலருக்குலாம் மேக்ஸ் வராது சிலருக்கு ஹிஸ்ட்ரி வராது ஸோ அந்த மாதிரி வராதவங்களுக்காக நம்மளோட வெப்சைட்டில் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு சப்ஜெக்டுக்கு மட்டும் இந்த மெட்டீரியல் வந்து நேரில் நம்ம வாங்க முடியல நீங்கள் வர முடியுன்னாலோ உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை தெரிஞ்சவங்களை யாரோ யாரோ யாரோனால வந்து வாங்கிக்கலாம் ஸோ எக்காரணம் கொண்டும் வாட்ஸ்அப்லையோ இல்லை மெயில் மூலியமாகவோ அந்த மெட்டீரியல் வந்துட்டு அனுப்பி வைக்க மாட்டாங்க குறிப்பாக இந்த மெட்டீரியல் வந்துட்டு அட்மிஷன் போடுறேன் பயிற்சியிலேருந்து சேர்றாங்களே ஸோ அவங்களுக்கு மட்டும்தானே தவிர வேறு யாருக்கும் கிடையாது ஸோ அந்த மெட்டீரியலை நீங்கள் யாரும் ஷேரும் பண்ண வேண்டாது ஏன்னா நம்ம தொகுத்து கொடுக்குறது ஸோ நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கிறீங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அண்ட் தென் நீங்கள் படிக்கும்போது யாருக்காவது சில விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள் பட் ஃபுல் மெட்டீரியல் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க இந்த லெவல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் சிக்ஸ்த்லேருந்து எயித் வரைக்கும் இருக்கிற அந்த முக்கியமாக டிஎன்பிசி டாப்பிக்கில் என்ன கவர் ஆகிருக்கோ சிலபஸில் அதுலேருந்து மட்டும்தான் நம்ம முப்பது பக்கம் உங்களுக்கு படிக்க கொடுப்போம் ஏன்னா நிறைய சிலபஸில் இல்லாமல் இருக்குது அது மட்டும் அது பார்த்துக்கலாம் அண்ட் தென் வந்துட்டு யூனிட் நைன் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு நம்ம படிப்போம் ஸோ தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் டாப்பிக் வந்துட்டு குரூப் ஃபோர் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க ஸோ கண்டிப்பாக பிலிமரி எக்ஸாமில் இருக்கும் அது மெயின்ஸு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த யூனிட் நைன் புக்கோட நம்ம இன்ஸ்டியூட்லேயே இருக்குது அந்த புக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் அதுலேருந்து ஒரு ஒரு டாப்பிக்காக உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான மொத்தமாக படிக்க போகிறோம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் ஜியாகிரபி சயின்ஸ் எல்லாமே நம்ம இன்க்ளூட் ஆகி உங்களுக்கு வந்துடும் அந்த டைம் டேபிள் ஜஸ்ட் என்ன ஷோ பண்ணி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ஸோ இதுதான் அதுக்கான டைம் டேபிள் செப்டம்பர் ஒன்னுலேருந்து ஃபைவ் வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பார்த்தீங்களா ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஜஸ்ட் நான் ஷோ பண்ணி காட்டுறேன் அப்படி பாருங்கள் செகண்ட் வீக் என்ன தேர்ட் வீக் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இருக்கும் நம்ம தான் ஒரு எல்லாமே இப்போ பத்து யூனிட்னு இருக்குன்னா பத்து யூனிட்லேயும் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஒரு ஒரு மெட்டீரியலுமே நம்மளுக்கு ஸோ முப்பது பக்கம் வாரத்துக்கு ஒரு முப்பது பக்கம் ஈஸியாக படிச்சிடலாம் படிக்க முடியாதெல்லாம் கிடையாது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட அது ஈஸியாக படிச்சிடலாம் உங்களுக்கு பாருங்கள் சிக்ஸ்த்து வீக்கு செவன்த்து ஸோ இதுக்கான பிடிஎஃப் ஃபைல் இந்த ஷெடியூலோட பிடிஎஃப் ஃபைல் வந்துட்டு நம்ம பிரான்ச்சில் இருக்கும் நீங்கள் டைரெக்டாக பிரான்ச்சில் வந்து கூட வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா கேட்குறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம அதை ஷேர் பண்ணுவோம் எயித் வீக்கு நைன்த்து ஸோ அதுக்கப்புறம் சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் முடிஞ்சோடனே ரிவிஷன் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அந்த ரிவிஷன் டெஸ்ட்டு முடிஞ்சிடும் ஸோ நவம்பர் நைன் வந்து இங்கே மொத்தமாக சிக்ஸ்த்துலேருந்து லெவல் ஒன்று முடியுது ஸோ நைன்த்து சாரி நவம்பர் டென்னுக்கு அப்புறம் வந்துட்டு லெவல் டூ வந்து ஸ்டார்ட் ஆகும் இதை ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க இது எப்படி சொல்கிறதுனா முன்னாடி சொன்ன மாதிரி தான் குரூப் ஃபோர் தான் சார் எனக்கு அந்த அந்த செட்டில் நிறைய பேர் பாதி பேர் இருப்பீங்க ஸோ அந்த பாதி பேர் இந்த எக்ஸாமை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இதில் ஃபர்தராக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததாலோ நீங்கள் எது இருந்ததாலோ ஸோ முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கேட்கலாம் இந்த கொரோனா டைம் சார் நான் கால் ஃபர் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் மேபி கால் ஃபர் நான் நெக்ஸ்ட் மந்தே வருதுன்னா நம்ம தயாராக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது அதனால் நீங்கள் இப்போ இருந்தே படித்தால் தான் முடியும் நீங்கள் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் நீங்கள் படிக்கணுனாலும் சரி ஒரு குரூப் டூ எக்ஸாம் படிக்கணுனாலும் மினிமம் ஒரு அஞ்சிலிருந்து ஒரு எட்டு மாதம் நீங்கள் படித்தா மட்டும்தான் நீங்கள் எந்த எக்ஸாம் இருந்தாலுமே கிளியர் பண்ண முடியும் அதனால் கால் ஃபர் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னா கஷ்டம் ஸோ கால் ஃபர் வந்தால் அந்த மூணு மாதம் எப்படி ஓடுதுனே தெரியாது கொரோனா டைமில் படிச்சிருந்துருக்கலாமோ அப்படின்ற எண்ணங்கள்லாம் சில பேருக்கு எப்போ வரும்னா அந்த கால்ஃபர் டைமில் எக்ஸாமுக்கு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் இருக்கும் படிக்கலன்னு ஒரு எண்ணம் வரும் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு தோணும் ஒரு வேளை நம்ம கொரோனா டைமில் உட்காந்து அஞ்சு மாதம் ஆறு மாதம் வேஸ்ட் பண்ணுமே அப்போ படிச்சுந்துருக்கலாமா அப்படின்னு தோணும் கண்டிப்பாக தோணும் தோணாமலாம் இருக்காது ஸோ அதை இப்போவே ரியலைஸ் பண்ணி அந்த தப்பை நீங்கள் மாற்றிக்கிங்க ஃபுல்லாக படிங்க குறிப்பாக அந்த டைப்பிங் முடித்தவங்க டிஎம்பிசி குரூப் ஃபோர்க்கு மட்டும் தான் சார் படிக்கிறேன் குறிப்பாக வந்துட்டு இந்த காலேஜ் படிக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு அதை யூஸ் பண்ணிக்கங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஃபைனல் இயரில் ஜஸ்ட் சும்மா அப்படியே டச்சிலே இருந்தீங்கன்னா நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கரெக்டாக எக்ஸாம் இருக்கும் ஸோ ஈஸியாக குரூப் ஃபோரில் நம்ம வேலைக்கு போயிடலாம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஷெடியூலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அந்த ஸ்மார்ட் பேச்சில் வர அப்கமிங்கில் குரூப் ஃபோரில் எல்லோரும் வேலைக்கு போகணும் ஸோ அதுக்கான வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ